ஆப்ஷன்ஸ் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நல்ல இன்றைக்கி ஓகே, ஏதோ லாக்டவுன் எல்லாம் உட்காந்தாச்சு, வேறு வழி இல்லை, அப்படி உட்காந்தாலும் நாளைக்கு என்ன சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலான்றது மட்டும்தான் சிந்தனையாக இருக்கும். ஒரு ஒரு நாள் உட்காந்தாலும் அன்றைக்கி நாள் என்னது கிடச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு என்னதுன்னு யாரும் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன ஏதுன்றது எதுவும் யோசிக்க போகிறதில்ல. ஓகே, அது ஒவ்வொருத்தருக்கான யோசனை, ஒவ்வொருத்தருக்கான யோசிக்க விடுறது இல்லை. ஏன்னா டிவின்னு ஒன்று 24 hours ஓட விடுறது, அதில் என்னது இந்த நியூஸ் என்னதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னதுன்னு கொரோனா இவ்வளோ பேர் செத்துடுறாங்க, இவ்வளோ பேர் செத்துடுறாங்க, அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஓடும், நம்ம இப்போ செத்துருவோம். அப்போ அது மட்டும்தான் எல்லாருக்கும் சிந்தனையாக இருக்கும், பயம் மட்டும்தான் இருக்கும். பயத்தில் என்னென்னு எதையுமே செய்ய விட மாட்டாங்க. பயம் ஃபஸ்ட்டு, இந்த மார்க்கெட்டில் என்னதுன்னு என்னோடய அனுபவம், பயம் எந்த விதத்தையும் ஒன்று செய்யவும் வைக்கும். என்ன சொல்கிறது, ஒரு பயத்தில் ஒருத்தனை ஓடவே தெரில, நாயை துரத்துறது கடிச்சிருமோன்ற பயத்தில் பெரிய ஒரு 8 ஃபால் என்னதுன்னு ஏறி குதிச்சிட்றான். ஏன்னா அந்த பயம் அவனை அதை செய்ய வச்சிருச்சு. அதை மார்க்கெட்டில் அந்த பயம்தான் என்ன இந்த நிமிஷத்துக்கும் என்னை மாற்றணும், இல்லை என்னை டோட்டலாக டிசிப்ளின்ன்றது வெறும் காசுக்கு மட்டும் இந்த மார்க்கெட் இல்லை, அதை தாண்டி நிறையாவே டிசிப்ளின் என்னதுன்னு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த டிசிப்ளினை தான் என்னதுன்னு வர வாரங்களில் ஒவ்வொருத்தருமே எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் இறக்கி விட்டுருக்கேன். என்ன சொல்கிறது, இது ஒரு வழி. இந்த வழியில் நான் நிறையா விட்டுருக்கேன், நான் அள்ளிட்டேன்னு மட்டும் சொல்லலை, விட்டுருக்கேன். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் எந்த தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டு வரணும். எல்லா விஷயத்துலையும் என்னென்னு ஒரு தோல்வி வருதுன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்மள்கிட்ட இருந்திருக்கும். அந்த மிஸ்டேக்கு இருந்தனால மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு சரி. ஒரு 1 week அடுத்த வாரத்துக்கான ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கும்ன்றத என்னோடய ப்ரெடிக்ஷன் வச்சு சொல்கிறேன். கேண்டில்ஸ் என்னென்னு நல்ல ஒரு இண்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு இண்டிகேட்டர் இந்த கேண்டில் பார்த்தா தெரியும். இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஹை வரைக்கும் மேலே வரையும் அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கேண்டில் என்ன பேசுதுன்னா மேலே வரைக்கும் பையர்ஸும் செல்லர்ஸும், இந்த ரெட்டு செல்லர்ஸ், இந்த க்ரீனு பையர்ஸ். இந்த பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்தோடனே ஹோல்டை வாங்கி வாங்கி வைக்க வைக்க, நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்குது மார்க்கெட், என்ன சொல்கிறது, 6 crore பேர், 100 crore ரூபா காசு அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேரோட காசு இந்த கேண்டிலில் ஒரு கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு $100 போட்டு உள்ளே வரீங்கன்னா அந்த $100 நீங்கள் எடுக்கிற ஒரு லாட்டுக்கு மூமெண்ட்டு சின்ன ஒரு கேண்டில் இப்படி இருக்க பாருங்கள், அந்த மாதிரி சின்னதாக ஃபார்ம் ஆகும். அதுவே பெரிய பணம் வச்சுட்டு ஒரு 10,000 வச்சுட்டு ஒரு 500 lots 50 lots இந்த மாதிரி பெருசாக எடுக்கும்போது செல்லன் மேலே ஏறிட்டு போகும் பை. அந்த பையர்ஸும் செல்லர்ஸ் அது மாதிரி வந்தாலும் செல்லர் அது மாதிரி கீழே இறங்கிட்டு போகும். இந்த கேண்ட் என்ன சொல்கிறது தெரிவிக்கிறது அதுதான், ரெண்டு பேரும் எவ்வளோ தூரத்துக்கு மேலே அடிச்சுட்டு போகிறாங்க, கீழே அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த இண்டிகேட்டர்னால் இதை கேண்டில்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்றாங்களே, அந்த கேண்டில்ஸை ரீட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இண்டிகேஷன் இது ஒர்க் ஆகுது, ஸ்பின்னிங் டாப்ன்றது பையர்ஸும் செல்லர்ஸும் மேலே அடிச்சுட்டு போயிருப்பாங்க, கீழே அடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனால் ட்ரால மேட்சை முடிச்சிருப்பாங்க. என்னன்னே டிசிஷன் எடுக்க முடியாது. இந்த கேண்டில் வந்தால் இன்டிசிஷன் மூமெண்ட், இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டலுக்கு வெயிட் ஃபார் அ கேண்டில், அடுத்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அடுத்த கேண்டில் அது சொன்னதுக்கப்புறம் முடிவு எடுங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்பின்னிங் டாப் வந்ததுன்னா என்ன செய்யும்னா மார்க்கெட் ஏற்கனவே செல் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டு பை ஆக்கி விட்ரும், பை ஆகிட்டு இருக்குன்னா செல் ஆக்கி விட்ரும். அந்த இண்டிகேஷன் வந்ததுக்கு ஆனால் 3 candles மாற்றி விட்டுருச்சு, செல்லில் தான் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி 2 candles. அதுக்கப்புறம் பார்த்தா 3 buy candles வந்திருக்கு, மேலே படிப்படியாக ஏற்றி விட்டுருச்சு மார்க்கெட். இந்த 2 candles பெரிய அளவுக்கு இண்டிகேஷன் பண்ணி தான் கேண்டில்ஸை ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும். எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு கேண்டில் ஃபுல் ஃபார்மேஷன் இல்லை, ஏன்னா இதை நான் நிறையா தடவைக்கு வச்சு என்னோடய அக்கௌண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். அட இப்படி என்ன சொல்லியிருக்கு கேண்டிலு அட. ஆனால் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்மளை அந்த மார்க்கெட் செய்யக்கூடாது, அதுதான் சைக்கலாஜிக்கலாக அந்த மார்க்கெட் நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்னவா நம்மளை பண்ண இதுதான் வந்து நான் பண்ண போகிறேன்னு ஒரு பிளானில் இறங்கினாலும் அந்த நேரத்தில் இருக்க மூமெண்ட்டு பரபரப்பரன்னு மேலே ஏறும், பரபரப்பரன்னு கீழே இறங்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இதை என்ன டிசிஷனில் நம்ம இறங்கணும், அதுக்கு தான் நான் என்ன பெரிய அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, பை லிமிட் செல் லிமிட் அப்படின்றத என்ன சொல்கிறது
எனக்கு கற்றுக் கொடுத்ததுமே இன்னொருத்தர் தான். ஏன்னா நான் இப்போ இந்த நிமிஷமும் எனக்கு எந்த பணமும் வேணாம், யார்கிட்டருந்தும் எந்த காசுக்கு. இப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதில் என்னன்னு இவ்வளோ எனக்கு எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு என்னோடய லாஸை வச்சு இன்னொருத்தர் ஒரு நாலேஜோ ப்ளஸ் மணி ஏர்ன் பண்ணணும், கெயின் பண்ணுன்றது மட்டும்தான் நான் என்னதுன்னு ஓரளவு யோசித்து கேட்டுக்கிறேன். அதுதான் இந்த இண்டிகேஷன் புரியுதா? ஸ்பின்னிங் டாப் அப்படின்றது ஒரு ட்ரா ஆகிற மேட்ச், ஃபுட்பால் மேட்ச்னால் மேலே அடிச்சுட்டே போகிறாங்க, கீழே அடிச்சுட்டே வராங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று கோல் போட்டு சென்டரை நிப்பாடிட்டாங்க. அது வந்து பைக் ஹேண்டிலாகவும் இருக்கலாம், செல்ஃப் ஹேண்டிலாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர். இது வந்து மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. இது வரைக்கும் என்னதுன்னு செல்லர்ஸ் ஜெயிச்சுட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் பையர்ஸ் ஜெயிச்சுருவாங்க. இந்த கேண்டில் வந்து அதை ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அதை வந்து சொல்கிறாங்க. இது 1 வீக்கான ஒரு ஒரு கேண்டிலும் ஒரு ஒரு வீக் 1 மினிட்னு வச்சோம்னா 1 நிமிஷத்தில் எவ்வளோ வேகமாக கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்ப்ரெட்டு தெரியுதா? இதில் தான் ஸ்ப்ரெட்டு. இந்த கோட்டில் என்னன்னு க்ரீனில் இருக்குன்னா இந்த கோட் ரெட் இருக்கே, வாக்கியாக வெட்டுறது ஸ்ப்ரெட்டில் தான் உங்கள் ஆர்டர் மாட்டுறது. இங்கே நீங்கள் பை எடுக்கிறீங்க 1795 வந்து ஒரு கீழே இருக்குது மார்க்கெட் செல்லு, இங்கே வரைக்கும் இறங்கிடுச்சு ஒரே கேண்டில் 1 மினிட்டில். அந்த இப்போ வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க மார்க்கெட்டில், இந்த சைடில் ஓட்டுறது ஒன்றுமே கிடையாது. 1795 டாலர் வந்து கோல்டு. இப்போ நான் சொல்கிற மார்க்கெட் கோல்டு. கோல்டு வந்து இவ்வளோ. இந்த பாயிண்டில் நீங்கள் இப்போ வந்து பை எடுக்கிறீங்கன்னா எங்கே போய் உழுவும்? நைட்டு என்ன 2 மணிக்கு வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறோன்னா ஸ்ப்ரெட் லெவலு வாக்கியாக வெட்டுறது இல்லை, பைபாஸ் இல்லை, வேறு ஒரு ஊருக்கே கொண்டு போயிட்டாங்க. 1795 1797 போய் ஆர்டர் உழுவும். இங்கே நீங்கள் வந்து ரெட்டு எப்படி ரெட்டில் இருக்கிறது வந்து க்ரீன், மேலே போய் செல் ஆர்டர் உழுவும், கீழே இருக்கிறதுல பை ஆர்டர் உழுவும். அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ப்ரெட் லெவல் பார்த்தீங்கன்னா இதுலேயே என்னென்னு அக்கௌண்ட் அந்த அக்யூரஸியே கிடைக்காது. ஒரு ஆர்டரு நீங்கள் போடுறது எங்கேயோ போய் விழுந்துடும். இதுவே கம்மியான ஸ்ப்ரெட் இருக்க ஒரு அப்பா 113 நைட் என்னன்றதுனால் இது யூரோ யூஎஸ்டி தான் என்னதுன்னு 1-1-2 அப்படின்னு பார்த்துருந்துருக்கேன். வச்சு செய்கிறாங்க இதிலெல்லாம் ஸ்ப்ரெட் லெவல்லாம் வேறு லெவல். எல்லா மார்க்கெட்டும் நைட்டோட நைட்டாக வந்து செல்ல இறக்கி தான் நிப்பாட்டிருக்காங்க 1 மினிட்டில். இதில் இருக்க ஸ்ப்ரெட் லெவலே தெரியல. அந்த கோடு க்ரீனும் ரெட்டும் தான் வந்து அந்த ஸ்ப்ரெட் லெவலை இண்டிகேட் பண்ணும். எவ்வளோ கேப் இருக்குது ஆர்டரோட அக்யூரஸிக்கு. அந்த அக்யூரஸி உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஈசிஎன் அக்கௌண்ட் இருக்குது இல்லை அந்த மாதிரி. ஈசிஎன் அக்கௌண்ட்டில் ஒரே இந்த கோடு ஒரே பக்கத்தில் பக்கத்தில் தான் ஓடும், இந்த க்ரீனும் ரெட்டும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஆர்டரு கிட்டக்க கிட்டக்க உழுவும், டக்குன்னு போட்டோன்னா ப்ளூவில் ஓட ஆரம்பிக்கும், ப்ளஸ் நான் எடுக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ஆர்டர் போய் ஒரு லைன் போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வரும், யூஸே இல்லாமல் பாதியிலே எங்கேயே நிற்கும். இது வரைக்கும் போய் என்னென்னு தொட்டுட்டு வரும் மார்க்கெட்டு. இந்த ஒரு கோடில் இப்போ இங்கே ஆர்டர் எடுக்கிறோன்னா மேலே என்னென்னு இவ்வளோ தான் வந்து மூமெண்ட்டே போயிருக்கு. இதை இது வரைக்கும் போகுதுன்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஒரு லைன் போயிட்டு வரும், திரும்பி அதுக்கப்புறம் இப்படியே நவுந்துட்டே வந்து கீழே வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டே ஆகாது. அதுக்கு தான் ஸ்ப்ரெட்டு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் இறங்கினா கிட்டத்தட்ட 12-13 பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டேன். ஆனால் 90% என்ன ஸ்ப்ரெட்டில் மட்டும்தான் அவங்க இப்படி வாக்கியாக வெட்டினா தான் உங்கள் ஆர்டர்லாம் உழுவ வைக்க முடியும், ஆர்டரை முடிக்க வைக்க ஆர்டரே என்னன்னு க்ளோஸ் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த விதத்துலேயும் எப்போ ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கோ அந்த டைமை ப்ரிஃபர் பண்ணி அந்த டைமில் என்ன இதுன்னு ஆர்டரெல்லாம் சின்ன சின்ன டிபி போட்டு என்னால் முடிச்சு விட்றணும். இந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன ஆர்டரே நிற்காமல் இருக்கணும். நைட்டு கிட்டத்தட்ட 2:30 இந்த மாதிரிலாம் ஆர்டரே நிற்காமல் இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம மூமெண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணணும். 1 மினிட்டில் என்ன சொல்கிறது, ஒரு கேண்டில் 1 மினிட் இந்த மாதிரில நம்ம வந்து கேண்டில்ஸ் எல்லாம் இந்த இண்டிகேஷன் இது பண்ணுது அது பண்ணுன்றதுன்னு கெஸ் பண்ணாலும் பெருசாக அது வந்து இதாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வேக வேக வேகமாக 1 மினிட்டில் கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். இது 5 நிமிஷத்தில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறது. 5 நிமிஷமாக 1 மினிட்டில் நம்ம பார்த்த வரையும் ஒரு பெரிய செல்லு கிடச்சிருந்துச்சு. இதில் 5 நிமிஷத்தில் ஒரு செல்லு நல்லா என்னதுன்னு விக்கு விட்ருக்கு. 15 மினிட்ஸில் இப்போ தான் லைட்டாக உருவாகிருக்கு கேண்டிலே என்ன செல் கேண்டிலாம். 30 மினிட்ஸில் பை கேண்டில் அது. அரை மணி நேரத்தில் கேண்டிலே மாறிடுது. அரை மணி நேரத்தில் கேண்டிலே இது வெறும் பை கேண்டிலாக இருந்திருக்கு அரை மணி நேரமாக.
அந்த கேண்டிலோட பவர் என்னாகுன்னு குச்சி ஆகிட்டே வந்திருக்குன்னா அந்த பவர் அடித்து கீழே குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. 1 ஹவர்லேயும் சேம் இன்னும் கேண்டிலே ஃபார்மேஷன் ஆகல, பை கேண்டில் தான் க்ரீன் கலர் தான் என்னன்னு இதாகிருக்கு. 1 ஹவர் 4 ஹவர்லலாம் 1 டேயில் ஒரு ஃபுல் பை என்னன்னு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹை இன்றைக்கி ஃப்ரைடே கடைசி மேலே போன பாயிண்ட்டு 1798.47, அது வரைக்கும் மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்கு. அதே இதில் அன்றைக்கி நாள் கீழேயும் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கு, 1782. என்னோடய ஸ்ட்ராட்டஜி 2-way TP heating ஸ்ட்ராட்டஜினால் ரெண்டு சைடுமே இந்த கேண்டில் குச்சி தான் விட்டுருக்கு, பாடின்றது இவ்வளோ தான் இருக்குது. மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்காங்க, அந்த போயிட்டு வந்ததில் மட்டும்தான் நம்ம ரெண்டு சைடும் பணம் எடுக்கிறோம், இவ்வளோ தான் பாடியே. 1795லேருந்து ஓப்பனிங்லேருந்து இந்த க்ளோசிங் 1790, இவ்வளோ தான் ஆக்சுவலாக இவங்க ஒருத்தான பையத்துள்ளே உட்காந்துருக்கிறது. மிச்சம்லாம் வந்துட்டு அவன் நன்மை அடிச்சுட்டு அடிச்சுட்டு குச்சியை விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குச்சியில் தான் நம்ம வியாபாரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கேண்டில்ஸ்லாம் என்ன எதுன்னு பெருசாக என்னன்னு ஒர்த்தாக நிற்கிறத தாண்டி எல்லா சைடும் பார்த்திங்கன்னா இது பவராக குச்சி விடுவாங்க. ஏன்னா இவங்களோட இது என்னென்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளோலாம் போடுறானோ புரோக்கர்காரன் பாதி விற்றுருவான், இந்தா இவன் தான் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கான், இதை அடிச்சு டக்குன்னு ஒரு 10 ரூபா எடுத்துக்கோ, இந்தா இங்கே தான் இவன் நான் ஒரு 5 ரூபா வச்சுருக்கான் அப்படின்னு அந்த ஸ்டாப் லாஸ்லாம் விற்றுருவாங்க. இங்கே என்ன நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணுறது, நான் எந்த ஆர்டரையுமே ஸ்டாப் லாஸை வச்சு முடிக்கவே மாட்டேன். எடுக்கிறது நான் ஒரு பொருள் எடுக்கிறேன்னா ஒரு 2 ரூபா ஒரு 100 ரூபா 50 ரூபா எனக்கு இந்தியா காசுக்கு ஒரு 30 ரூபா கிடச்சா கூட போதும், ஆனால் லாஸ்ட்டில் நான் முடிக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதனால் எனக்கு ஒரே ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ஓட விடுமோ பொறுமையாக நான் உட்காந்துக்கிறேன், அதை வச்சு மட்டும் நான் அடிக்கிறேன் அப்படின்றது தான் பேசி எந்த யூஸும் இல்லை. கண்டிப்பாக ஒரு திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சொல்லலாம். என்னோடய திமுறில் தலைநகரத்தில் பெருமாள் எதுவுமே கிடையாது, எனக்கு எவன் இந்த அறிவை கொடுத்தானோ அவன், எவன் எனக்கு இந்த சிந்தனையை கொடுத்தானோ அவன், படைச்சும் ஒருத்தனை நம்பி மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்த இதை வேல்யூயபிள் ப்ரூஃபாக வேலிடான என்ன சொல்கிறது வெறும் பேச்சாக இல்லாமல் ப்ரூஃபாக என்னதுன்னு சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ.